காணொளி மூலமாக உங்களை பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க எல்லாம் சுகமா இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஆண்டவர் கடந்த வாரமெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல காத்தார். ஆமென். இது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். கர்த்தருக்குரிய ஆராதனையை அவருக்கு செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகிற நேரம். ஆமென். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நாம் எந்த இடத்துல இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவரை ஆராதித்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமென். இந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். பரலோகம் திறக்கும் நேரமாக, பரிசுத்தர்கள் கூடும் நேரமாக, நம்முடைய வீடுகளிலே நாம் இருக்கிற இடத்துல, ஓ ஹல்லேலூயா, கர்த்தரை நாம் துதித்து ஆராதிக்கலாமா? எஸ் லார்ட், வி தேங்க் யூ. Oh yes, Jesus. Paralogam thirakkum neram, parisuthargal koodum neram. Paralam. Yes, Lord. Thirakkum neram, parisuthargal koodum neram. பாரிசுத்தர் நீ பாரிசுத்தரே, தேவமாகி மயிரங்கிடுதே. பாரிசுத்தர் நீ பாரிசுத்தரே, தேவமாகி மை மூடிடுதே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, hallelujah, hallelujah. கண்களை மூடி hallelujah, 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 hallelujah. தூய ஆவி ஊற்றும் நேர, உந்தன் மாகிமை காணும் நேர. கரங்கள் உயர்த்தி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Come on, worship him. கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை நீர் நிறைத்தரலும் அப்பா. எங்களை நீர் நிறைத்து ஆண்டவருடைய காரணத்தினாலே எங்களை நிரப்பி உம்முடைய கிருபையினாலே அபிஷேகத்தினால் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். உம்முடைய பிரசன்னத்தை உணர கிருபை தாரும். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். இருக்கிற இடங்கள்ல நல்லா உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். எழுந்து நிற்கும் போது எழுந்து நிற்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள், கணவன்மார்கள், மனைவிமார்கள், நீங்க என்ன செய்யுங்க, நல்லா லீட் பண்ணுங்க அவங்கள. அவங்க சோர்ந்து போகும்போது அவங்கள நீங்களே லீட் பண்ணி உற்சாகப்படுத்தி பாடலான்னு சொல்லி அவங்கள நடத்துங்க. கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறது சந்தோஷம். நல்லா கை உயர்த்தி ஆமேன் சொல்லலாம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சகோதரோடு கூட சில பாடலை பாடினோம். ஆராதித்து தொடர்ந்து ஆராதனைகளுக்குள்ள கடந்து செல்வோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வீடுகளிலே ஆராதிக்கும் பொழுதும் கர்த்தர் மகிமையாய்
நம்மேலே இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் தேவன் பட்சபாதம் இல்லாதபடி நம்மேல் அனைவரின் மேலேயும் அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள. ஹல்லேலூயா. துதிக்கலாமா என்னோடு கூட சேர்ந்து? நல்ல சந்தோஷமாக காலை வேளையில புதிய ஒரு அபிஷேகத்தோடு துதித்து அவரை ஆராதிக்கலாமா? தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனத்தோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜானுக்கே. பாடலாமா? அல்லேலூயா தேவனுக்கே, காலடி வாழ்விடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்து. எங்கள் காலடி வாழ்விடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளு, கிருபையால் இந்த வழி நடத்து. கண்மணி போல காத்தருளு, கிருபையால் இந்த வழி நடத்தும். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜானுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. பிரசன்னம் நிறைந்தவர்களாக அல்லேலூயா, அல்லேலூயா, ஓ அல்லேலூயா ராஜானுக்கே. சபையில் உம்மை துதித்திடுவோம். சகாயம் பெற்று வசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜானுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜானுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே கர்த்தருக்கே,
அல்லேலூயா பரிசுத்தக்கே அல்லேலூயா ராஜானுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தக்கே அல்லேலூயா ராஜானுக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் எங்கெல்லாம் துதிக்கிறோமோ ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றதாக அதை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் ஹல்லேலூயா எதையெல்லாம் நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுதும் ஹல்லேலூயா துதிக்கும் பொழுதும் கர்த்தர் அதை மாற்றுகிற தேவன் ஹல்லேலூயா காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிற ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஹல்லேலூயா தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் மாறிட செய்கிற தேவனாக இருந்தார் ஹல்லேலூயா யோசேப்பை குழியிலே தள்ளினார்கள் அவன் பரதேசியாக இருந்தான் அதே பரதேசியாக இருந்த யோசேப்பை கர்த்தர் எகிப்திற்கு அதிபதியாக மாற்றினார் ஹல்லேலூயா மாறிடும் எல்லாம் மாறிடும் ஹல்லேலூயா இந்த லாக்டவுன் நாட்களிலே கர்த்தர் இன்னும் நம்ம எல்லோரையும் கூடி வந்து கூட விடுதலையாக ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள் அது சீக்கிரத்திலே வரப்போகிறது ஹல்லேலூயா மாறிடும் எல்லாம் மாறிடும் என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும் ஹல்லேலூயா நம்பிக்கையோடு மாறிடும் எல்லாம் மாறிடும் என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும் மாறிடும் எல்லாம் மாறிடும் எல்லாம் மாறிடு அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மறிற்றே ஆதியும் அந்தமுமானவராலே அந்தகாரம் நீங்கிற்றே அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிற்றே ஆதியும் அந்தமுமானவராலே அந்தகாரம் நீங்கிற்றே கட்டுகள் உடைந்ததே கவலைகள் நீங்கிற்றே கட்டுகள் உடைந்ததே கவலைகள் நீங்கிற்றே மாறிடும் எல்லாம் மாறிடும் என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும் சந்தோஷமாக மாறிடும் எல்லாம் மாறிடும் என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும் இறையாதே என்று சொன்னாரே திரைக்கடல் அடங்கிற்றே அமைதலாயிரு என்றாரே புயலும் ஓய்ந்ததே பயங்கள் பறந்ததே நம்பிக்கை பிறந்ததே சொல்றீங்களா பயங்கள் பறந்ததே நம்பிக்கை பிறந்ததே மாறிடும் நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவனே எல்லாம் மாறிடும் மாறிடும் எல்லாம் மாறிடும் என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும் லாசருவே நீ வெளியே வா என்று சொன்னாரே மரித்த லாசரு கல்லறை விட்டு எழுந்து வந்தானே லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே மரித்த லாசரு கல்லறை விட்டு எழுந்து வந்தானே அழுகுரல் நின்றதே ஆனந்தம் வந்ததே அழுகுரல் நின்றதே ஆனந்தம் வந்ததே மாறி எல்லாம் மாறி என் இயேசுவாலே எல்லாம் மாறிடு சொல்லலாமா மாறிடு எல்லாம் மாறிடு என் இயேசுவாலே எல்லாம் மாறிடு 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 எல்லாம் மாறிடு என் இயேசுவாலே எல்லாம் மாறிடு ஹல்லேலூயா 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 நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்தில் நாம் அழுகிறதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நாம் சந்தோஷப்படுவதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது அது என்ன எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார் ஒரு ஆமேன் சொல்லலாம் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்ப்பது நல்லதுதான் ஆனால் அதை விட பெரிய அதிசயம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் அந்த சகேயுடைய வாழ்க்கையில அவன் திடீரென்று மனமாற்றம் அடைந்து அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான் ஆண்டவரே
என்னுடைய செல்வத்துல நான் யார்கிட்ட அநியாயமா வாங்கியிருந்தா நாலத்தனையாக நான் அதை திரும்ப கொடுக்கிறேன். என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இதெல்லாம் போயிடுச்சுன்னா சகி உங்ககிட்ட என்ன இருக்கும்? எங்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. I know I'll be losing everything. எல்லாமே போயிடும். அப்புறம் எப்படி சமாளிப்ப? எல்லாம் போனாலும் பரவாயில்ல, இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் போனாலும் ஆமென். பெரிய அதிசயமாக இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அவர் நாமம் அதிசயமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எல்லா அதிசயத்தோட பெரிய அதிசயம், எந்த சூழ்நிலையிலும் என்னை அன்பு செய்கிற ஒரு அழகான பரம தகப்பன் எனக்கு இருக்கிறார், ஒரு அருமையான தேவன் எனக்கு இருக்கிறார். ஆமென். அந்த உணர்வோடு கூட இந்த பாடலை பாடப்போகிறோம். அதிசயம், அற்புதம், உம் மகா அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவருடைய அன்புதான் அதிசயம். கைகளை தட்டி பாடலாமா? நல்லா கை தட்டி. ஆமென். அதிசயம், அற்புதம், உம் மகா அன்பு. சிலுவையிலும் கிருபையை கண்டேன். சேர்ந்து பாடி. ஆமென். அதிசயம், அற்புதம், உம் மகா அன்பு. சிலுவையில் உம் கிருபையை கண்டேன். மழகினை என் வாழ்வில் புரிய இயலாது. நீர் மகிமையும் அழகுமானவர். அழகே அங்கு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே நாகுமா உம்மை பாடும். அழகே அங்கு கூறுவேன். நல்லா பாடலாமா? போலாக்கு காணுதே மாட்சிமாய் நாடகினா என் ஆத்ம பாடுமே. சிறந்தவர், அற்புதமானவர். அழகிய அன்பு கூறுவே, அழகிய ஆராதிப்பே, அழகினா கவர்ந்தி இப்புலாகிலே உம்மை போல் அழகில்லை. சொல்லலாம். உமற்புதத்தை காண செய்தி உமன்பினால் கவர்ந்தி இப்புலாகிலே உம்மை போல் அழகில்லை. அழகே அன்பு கூறுவே, அழகினை என் வாழ்வினில் கூறிய இயலாது. நிர்மாகிமாயும் அழகுமானவர். அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகின் ஆத்மா உம்மை சொல்லுகிறான். உம்முடைய காரணம்
தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே அவர் தம்முடைய காரணியத்தினாலே அழைத்து தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நாம் அவர்களை விட மேன்மையானவர்கள் இல்லை, நம்மிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய சாய்ஸ் அது. அதுக்கு காரணம் ஒரே வார்த்தை தான், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமே, நல்லா சொல்லுங்க. ஆமே, இட் இஸ் இஸ் கிரேஸ். அவருடைய காருண்யம், அந்த காருண்யத்தினால் அழைத்து நம்மை காத்து கொண்டவரை ஒரு புதிய பாடலை பாடி நம்ம ஆராதிக்கலாமா? கைகளை தட்டி, நல்லா கை தட்டி. காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாக முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே, இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தர் உமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே, காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே, காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே, இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, காக என்னை பிரித்தெடுத்தவரே, இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தருமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே, காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்னே என்னை கண்டு தெரிந்தவரே. சொல்லுங்க, காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே, இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தருமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே, இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தருமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே, உங்க கிருபை எனக்கு போதும், புது பலனை எனக்கு தாரும், 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 இயேசு அப்பாம் கிருபை மட்டும் என்னோடு இருந்ததாலே இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் அடிஞ்சு போகல நானே, இயேசு அப்பாம் கிருபை மட்டும் என்னோடு இருந்ததாலே இந்த உலகமே என்னை எடுத்தாலும் அழிஞ்சு போகல நானே, என் பலவீன நாளில் உம்மை நம்பி நடந்ததினாலே, என் பலவீன நாளில் உம்மை நம்பி நடந்ததினாலே, என் பாதம் கல்லில் இடராமல் தூக்கி சுமப்பவர் நீரே, என் பாதம் கல்லில் இடராமல் தூக்கி சுமப்பவர் நீரே, உங்க கிருபை எனக்கு போதும், புது பலனை எனக்கு தாரு, உங்க கிருபை எனக்கு போதும், புது பலனை எனக்கு தாரு, கிருபை எனக்கு போதும், புது பலனை எனக்கு தாரு, கிருபை எனக்கு போதும், புது பலனை எனக்கு தாரு, காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. சொல்லுங்க, காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே, இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தருமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே, இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தருமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே, உங்க கிருபை எனக்கு போதும், புது பலனை எனக்கு தாரும், 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 மாறா தேவன் இருந்ததினாலே என் நிரந்தரமாய் தோல்வி சோறும் நீக்கி மறைந்திடும் தானே, நேற்றும் இன்றும் மாறா தேவன் இருந்ததினாலே இனி நிரந்தரமாய் தோல்வி சோறும் நீங்கி மறைந்திடும் தானே, நான் நினையாத என்னை தேடி வந்த தெய்வம் நீரே, நான் நினையாத நேரம் என்னை தேடி வந்த தெய்வம் நீரே, மன சஞ்சலங்களை மாற்றி மன மகிழ்ச்சி தந்தவ நீரே, மன சஞ்சலங்களை மாற்றி மன மகிழ்ச்சி தந்தவ நீரே, காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே, காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே, இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தருமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே, இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே.
நன்றி செலுத்தி ஆராதிக்க போகிறோம். ஆமென். இந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சூழ்நிலையில் ஆமென் ஆண்டவர் செய்ததுக்கு எல்லாத்துக்கும் நடந்ததுக்கெல்லாம் நன்றி செலுத்தி பாருங்க. நடக்க போறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஆகவே தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறான், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவரை துதித்திரு. ஹல்லேலூயா. அந்த 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 இருதயத்தின் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல சந்தோஷத்தோட நல்ல கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. Hallelujah. Kaya tatti paadama. Come on, let's put our hands and sing. Alla kaya tatti. Hallelujah. Oh yes God. Aathumave nandri sollu mulu ullathode. Paadunga. Aathumave nandri sollu mulu ullathode. Katta seidha nanmaigalai ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொடி என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபாய் இரக்கங்களா மணி மூடி சூட்டுகின்றா, இரக்கங்களா
மக்களாம் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளாம் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கடுகு போல புதிதாக்கி மகள் என்றா பலவீனத்தின் நடுவில் கத்தர் ஒரு புது பலன தந்து. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவாதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவாதில்லை. கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எப்போதும் கடிந்து கொள்ளா குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை. எப்போதும் கடிந்து கொள்ளார் குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை. மன்னித்து மறந்தாரே மன்னித்து மறந்தாரே. கர்த்தர் மன்னித்து மறந்தாரே மன்னித்து மறந்தாரே. கைகள் தட்டி சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கத்தந்த நாட்களில் எல்லாம் நம்மை நடத்தினாரே. பஞ்சத்தின் காலத்தில் தேவன் நம்மை போஷித்துக் கொண்டிருக்கிறாரே. நம்மை வாதைகளுக்கு விலக்கி காத்தாரே. கத்தர் செய்த நன்மைகளை ஓ வி வாஷிப் யூ காட். கத்தர் செய்த ஒரு நாள் எழுந்து நின்று பாடலாமா? ஆத்துமாவே ஆத்துமாவே எல்லாரும் எழுந்து நின்று இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா நல்ல கத்திர கரங்களை தட்டி come on put your hands and say ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கைகளை தட்டி நல்ல சத்தமா சொல்லுமே, ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா உன் அக்கிரமத்தையெல்லாம் மன்னித்த தேவன். ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என் பாவங்களை என் அக்கிரமங்களை என்னை விட்டு அகற்றி நீரே. ஸ்தோத்திரமாப்பா. நல்ல கைகள் உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கலாம். நம்முடைய சிந்தையில எல்லாம் பரலோகத்தின் மேலே வாய்த்து ஹல்லேலூயா ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் அப்பா. ஒரு ஆண்டவரே ஆமென் அப்பா. ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய சிரசின் மேலே முள்முடி ஏற்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை எல்லாம் ஹல்லேலூயா ஆண்டவரே சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டீரப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே நீரப்பா ஆண்டவரே முதுகுக்கு முன் பின்பாக எரிந்து விட்டீர். இனி ஒரு நாளும் அவைகளை நீ திரும்பி பார்க்கிறதில்லை ஆண்டவரே. ஆமே நம்முடைய தயவுள்ள கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை நல்ல துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல இந்த நாட்களெல்லாம் எங்களை சுமந்த தேவன் ஆண்டவரே. ஒரு தாய் தன் பிள்ளைய தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தேவனப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஆமென்.
இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் போகிற எல்லா வழிகளையும் எங்களுடைய கண்ணீரின் பாதைகளையும் நீர் அறிந்தவராய் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்திலேயே வந்து எங்களை தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தாய் போல எங்களை தேற்றி, ஒரு தந்தை போல எங்களை ஆட்சி, எங்களை நடத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் என்று சொல்லி ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே துதிக்கலாமா? தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் சொல்லுங்க, என்னை சூழும் போதும் அதை பனி போல கைகள் உயர்த்தி, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. என் பலவீனம் நேரம் உம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேனென்று. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேனென்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கை உயர்த்தி சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும், நீ போதும் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. எத்தனை
இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. கைகள் உயர்த்தி இரட்சகரே இரட்சகரே இயேசு நாதா. நன்றி நன்றி ஐயா. வல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே வல்லவரே சொல்லலாம். வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் அமப்பா உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. கைகள் உயர்த்தி ஹாலேலூயா ஹாலேலூயா
அவரை ஆராதியுங்கள். அவர் உயர்ந்தவர், அவர் மகத்துவமானவர், அவர் சிறந்தவர், அவர் வல்லமை உள்ளவர். வானங்கள் திறந்திருக்கிறது, பரலோகத்தின் தேவ தூதர்கள் அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தொடுதல் ஒரு விடுதலை இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆவியை ஆத்மாவை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்கு கீட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். உரவா சந்தல தியந்தரவா குரதியந்தரவா சந்தல தியந்தரவா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடப்பிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டாலும் ஏற்ற நேரத்தில் ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்கிற தேவன். ஆமென். சொந்து போகாதே சகோதரி, சொந்து போகாதே அம்மா, சொந்து போகாதே. ஆமென். கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற நேரம் அது ஒரு நாளும் தடைபடாது. ஹலலூயா, ஆமென். உன் நம்பிக்கையிலே உறுதியாயிரு. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் உன்னை பிடமிட்டாலும் தேவன் உன்னை சங்கிகளில் இருந்து விடுதலையாக்குகிறதற்கான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அவர் சியோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சியோனை கட்டி அதிலே மகிமைப்படுவார் என்கிற வார்த்தை ஆமென் குடும்பத்தில் நிறைவேறும். உன் குடும்பம் பிரிக்கப்படுகிறதில்லை. ஆமென். சத்ரு அதற்கு எதிராக வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளையும் நான் இப்பொழுது முறித்து போடுகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை குறித்த பயத்தை ஆமென் கர்த்தருக்கு உன்னை விட்டு எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். என் வருங்காலம் என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும் என்று குழம்பி போய் கொண்டிருக்கிறாயே. கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே உன் எதிர்காலம். I am your future. Hallelujah. I am your future. Amen. நான் உன் எதிர்காலமாக இருக்கிறேன். பயப்படாதே, பயப்படாதே. உன் காலங்கள் என் கைகளிலே இருக்கிறது. Amen. நான் நியமித்தது ஒன்றும் தடைபடாது. Hallelujah. உனக்குரியதை நான் உன்னிடத்திலிருந்து பறிக்கிறதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. Amen. நீ மறந்து போன, Hallelujah. நீ இழந்து போன உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள சித்னாவையும் ஏசேக்கையும் ஆமென் கர்த்தர் உனக்கு மறுபடியும் கண்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். பயப்படாதே, உனக்கு ஒரு ரெகபோத்தை வைத்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் இந்த தேசத்திலே உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். உன் தகப்பன் வீட்டாரையும் உன் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணி சிறுமைப்பட்டிருந்த இந்த தேசத்திலே உன்னை பலுக பண்ணுகிற கர்த்தர். நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கலாம். நல்ல கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you God. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் கற்பனைக்கு எட்டாத ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென். என்னுடைய வழியில் அல்ல, உம்முடைய வழியில் என் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் அப்பா. என் நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல. என் நினைவுகளை காட்டிலும் நீர் பெரிய நினைவுகளை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன்.
ஹல்லேலூயா மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கலாம் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கொண்டிருக்கிறார் ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு மகிமை செலுத்தி ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆமேன் கடந்த நாட்களில் ஆமேன் சிஸ்டர் ஷாலினி பரத் அவர்களுடைய ஆமேன் பெரியம்மாவுக்காக நாங்கள் ஜெபித்தோம் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர்களை ஹாஸ்பிட்டல்லிருந்து டிஸ்சார்ஜ் ஆக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் ஹல்லேலூயா ஆண்டவர் அவர்களை சுகமாக்கி அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேர்தலை உண்டு பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரமாப்பா ஆமேன் இந்த நாட்களில் ஆமேன் தொடர்ந்து நாங்கள் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்லா ஜெபமண்ணுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபையினாலே இந்த தேசத்தை நீர் ஆண்டவர் ரட்சியமாப்பா ஜனங்களை ரட்சியமாப்பா இந்த வாதைக்குள்ளே போய்கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் கத்தர் காத்தரலும் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பேண்டமிக்ல இருந்து எங்கள் தேசங்களை நீர் விடுதலை ஆக்குவீராக ஜனங்களை நீர் விடுதலை ஆக்குவீராக உம்முடைய சமாதான கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் யாவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஹல்லேலூயா ஆமென் சபையிலே ஆண்டவரே ஆமென் எல்லா பலவீனப்பட்டவர்களுக்காக ஆண்டவரே வயது முதிர்ந்தவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் கர்த்தரவர்களுக்கு எல்லாருக்கும் அற்புதங்களை செய்வீராக ராஜா ஆமென் ஹல்லேலூயா ஆனினாவுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தர் அந்த மகளுக்கு நல்ல பூரண அற்புதத்தை நீர் கட்டளையிடுவீராக ஒரு அதிசயத்தை நீர் செய்வீராக ராஜா விசேஷமாய் பிரதர் ரங்கா அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே இந்த பைபாஸ் சர்ஜரியில் ஆண்டவர்ப்பா அவருக்கு அற்புத சுகத்தை தந்து ஆண்டவர் தாமே ஆமேன் அவரை பலப்படுத்துவீர் அவருடைய இருதயத்தை பலப்படுத்துவீராக கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா ஆமேன் சிஸ்டர் ஹெப்சி சுதாவுக்காக சிஸ்டர் சந்திராவுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இன்னும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி ஆமேன் உமக்கென்று ஓடினாலும் இழைப்படையாத கிருபைகளை கர்த்தர் தந்தருளுவீராக சுவாமி ஆண்டவர் அதிசயமாய் வழி நடத்தும் அப்பா வழி நடத்தும் சிஸ்டர் பியூலாவுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி சுகமாக்குவீராக ராஜா கிருபையால் நடத்தும் ஆண்டவரே ஹல்லேலூயா மற்ற எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமேன் அப்பா ஆண்டவரே எங்களுடைய வயது முதிர்ந்த தகப்பனாரின் தாய்மார்கள் எல்லாரையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தரவளை எல்லாம் சுற்றி வேலி அடைப்பீராக ராஜா அதிசயங்களை காணப்பண்ணுவீராக பிள்ளைகளுடைய வருமானங்களை வர்த்திக்க பண்ணும் பிஸ்னஸ் எல்லாம் மறுபடியும் தலை தொங்கட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நினையாத கிரியை நடப்பிக்கிற தேவன் எதிர்பாராத கிரியை நடப்பிக்கிற தேவன் கர்த்தர் அற்புதமாய் நடத்தும் அதிசயங்களை காணப்படும் பெரிய காரியங்களை செய்தரலும் தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாளைக்கு காலையில் இருக்கிற 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த வாரம் முழுவதும் இருக்கிற ஆன்லைன் விபிஎஸ் நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தர் வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்தரலும் இயேசுவின் ஜீவனுள்ள நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உட்காருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போக போகிறோம் கவனியுங்கள் நம்முடைய மாதத்தின் முதல் தேதி ஜெபங்கள் காலையில் நாளைக்கு 5:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஆன்லைனில் நடைபெறும் அதற்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும் கொஞ்சம் காலையில் எழுந்து தேவனை தேட நம்ம ஒப்பு கொடுப்போம் வழக்கம் போல் இருந்துட வேண்டாம் சபையில் எந்த வழக்கமான நிகழ்ச்சியும் எதையும் நாங்கள் தடை செய்யாமல் பல பிரயாசங்கள் நடுவில் எடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கடமையை எங்களுடைய பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் சபையார் நீங்கள் அதை நல்லா எடுத்து பயன்படுத்தி நீங்கள் இணைந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் விபிஎஸ் இந்த வருஷம் தடைபடக்கூடாது என்பதற்காக அதை ஆன்லைன்லேயே அவர்களுக்கு நடத்துகிறோம் காரணம் இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனம் போய் சேர வேண்டும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஆபத்தான எதிர்காலங்களை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனம் மிக நிச்சயமாய் தேவைப்படுகிறது தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறது போல வசனத்துக்கு பஞ்சம் வருகிற நாட்கள் வந்திருக்கிறது ஆகவே இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு வசனத்தை தெளிவாய் எடுத்துரைக்க வேண்டும் ஆகவே அந்த வாய்ப்புகளை உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து எந்த காரணத்தையும் சொல்லி நீங்கள் தட்டி பறிக்க வேண்டாம் எல்லா பெற்றோர்களும் சீரியஸாக எடுத்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் காரணம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் விளையாடக்கூடாது உங்களுக்கு ஒருவேளை இன்டர்நெட் பேக்கேஜ் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விதைக்கிறதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க அதை ரீசார்ஜ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவாக பேக்கேஜ் போட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள் இந்த வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும்
ஆகவே அதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். பிள்ளைகள் சரியா 6 மணிக்கெலாம் நீங்கள் கூகுள் மீட்டில் கலந்து கொள்ளணும். 6 மணிக்கெலாம் வந்துடணும். செட்டப்லாம் முடிச்சுட்டு 6:30 நம்ம என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகவே பிள்ளைகள் அந்த காரியத்தில் நீங்கள் ஒழுங்காக சேர்ந்து எல்லாரும் வரணும். எந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது. எல்லாம் வீட்டில் இருக்கிறோம். ஆன்லைன் விபிஎஸ் பல பிரயாசங்கள் நடுவில் அதை செய்கிறோம். ஆகவே பிள்ளைகள் ஒத்துழைக்கணும். பெற்றோர்கள் குறிப்பாக ஒத்துழைக்கணும். அந்த நேரங்களில் என்ன முக்கியமான ப்ரோக்ராம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. மற்ற எதையும் நீங்கள் தள்ளி வைத்துட்டு இந்த ப்ரோக்ராமில் பிள்ளைகளை கலந்து கொள்ள அவர்களை உற்சாகப்படுத்தணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே புதன்கிழமை வருகிற புதன்கிழமை உங்களுக்கு பைபிள் ஸ்டடி இருக்காது. ஒரு வேளை அப்படி இருக்குமானால் அதை எப்படி செய்வதென்று சொல்லி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தகவல் தெரிவிப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். வருகிற சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு நம்முடைய ஆன்லைனில் உபவாச ஜபத்தையும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாக அழைக்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆமென்.